அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூஜை முறைகள் அப்படிங்கிறது நம்ம எல்லோருடைய வீடுகள்லையும் நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அந்த வகையில் ஒரு சிலருக்கு பூஜைகள் தடைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய வீட்டில் தொடர்ந்து பூஜை செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம், ஆனால் அது தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதற்கு ஒரு சில காரணமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத்தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது கட்டாயமாக அப்படி தடைபடுது அப்படின்னு நினைக்கிறவங்க இது போல் சில விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவையெல்லாம் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் பூஜையில் நாம் செய்யக்கூடாத சில விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிற மிகவும் பயனுள்ள தகவலை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில சமயங்களில் நம்ம வீட்டில் நாம் செய்து வரக்கூடிய பூஜை புனஸ்காரங்களை தொடர்ந்து செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும். தொடர்ந்து 3 வெள்ளிக்கிழமைகள் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்ற முடியாத சூழ்நிலை கூட நிறையா பேருக்கு வரும். ஒரு நல்ல நாள் கிழமை அப்படின்னு வந்தால் அந்த நாட்களில் நம்ம வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்ற முடியாத சூழ்நிலை கூட ஏற்படலாம். இப்படி தொடர்ந்து நம்ம வீட்டில் பூஜை தடைப்பட்டு கொண்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நாம் பல பேரும் யோசித்தது கிடையாது. நம்ம அறியாமலே நாம் செய்யக்கூடிய தவறு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இறைவனுக்கு இன்றைக்கி நாம் பூஜை செய்கிறோம் அப்படின்னா அது நமக்கு இறைவனால் அளிக்கப்பட்ட பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் நாம் பூஜை செய்யணும், இப்படியெல்லாம் அலங்காரம் செய்யணும் அப்படியெல்லாம் நாம் நினச்சிருந்தாலும் அந்த இறைவனுடைய கட்டளை இருந்தால் மட்டும்தான் இறைவனுக்கு தீபம் ஏற்றி பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்ய முடியும் அந்த அப்படின்னு சொல்லலாம். அந்த பாக்கியத்தை நினைத்து நாம் என்றைக்குமே பூரித்து போகக்கூடாது, பெருமிதமும் அடையக்கூடாது. இன்னைக்கு இறைவன் எனக்கு பூஜை செய்யக்கூடிய இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறாரு அப்படின்னு இறைவனுக்கு நன்றி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லலாம். எப்படியோ இன்னைக்கான பூஜையை நாம் செய்து முடித்து விட்டோம், இன்னைக்காக பூஜையை நாம் நம்ம வீட்டில் சிறப்பாக நடந்தது அப்படின்னு சந்தோஷப்பட்டு பெருமிதமும் கர்வமும் அடையக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கோவிலுக்கு நம்ம போகிறதுக்கான இறைவனுடைய ஆணை இருந்தாலும் இறைவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் போக முடியும்னு சொல்லுவாங்க. நம்ம ஒன்றா தான் திட்டம் போட்டாலும் கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை தடைப்பட்டு கொண்டே இருக்கலாம். ஆனால் திடீர்னு அது சுலபமான முறையில் கோவிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படலாம். அப்படி தான் நாம் பூஜை செய்கிறது கூட நம்மளுடைய விருப்பப்படி நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனாலும் அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் இதை கூட செய்ய முடியுமா. நம்மளுடைய சந்தோஷம் நம்மளுடைய வீட்டில் சிறப்பாக பூஜை செய்து விட்டோம் அப்படிங்கிற மனதில் நினைக்கக்கூடிய அந்த பூரிப்பு நம்மளுடைய பூஜைக்கு கண் திருஷ்டியாக உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய கண் திருஷ்டியே நம்ம வீட்டு பூஜை தடைபடுவதற்கு ஒரு காரணமாக கூட அமையலாம். மேலும் அது முதல் காரணமாக சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பூஜை செய்துவிட்டு சந்தோஷப்படக்கூடாது அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம் கிடையாது. அது நம்ம சாதாரணமான நிலையில் எப்போதுமே கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக எடுத்துக்கணும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் நம்மளுடைய வீட்டில் செய்த பூஜையை பெருமையோடு அக்கம் பக்கத்து வீட்டார்கிட்ட பகிர்ந்துக்குவாங்க. இன்றைக்கி நான் மனநிறைவாக என்னுடைய வீட்டில் இறைவனுடைய வழிபாடு செய்தேன், எனக்கு மிகவும் திருப்தியாக இருக்குது அப்படின்னு வீட்டில் செய்த பூஜையை பற்றி அடுத்தவங்கக்கிட்ட விமர்சிப்பது கூடாது அப்படின்னு கருத்துக்கள் சொல்லப்படுது. அடுத்தவர்களுடைய கண் திருஷ்டியை நம்ம வீட்டு பூஜை அறைக்கு நாம் செய்த பூஜைக்கு இழுத்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே பூஜை தடைபடுவதற்கு ஒரு காரணமாக கூட அமையலாமா. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு யார் வருகை தந்தாலும் அவர்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம வீட்டு பூஜை அறையை காண்பிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வெள்ளிக்கிழமை தினங்களில் விசேஷ நாட்களில் நம்ம வீட்டில் பூஜை அறையை அலங்காரம் செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்திருப்போம். அந்த சமயத்தில் வீட்டிற்கு வருகை தரவங்க கிட்ட நம்ம வீட்டு பூஜை அறைக்குள்ளே சென்று பூஜை அறையினுடைய அலங்காரத்தை பார்த்து, அட இவர்கள் வீட்டு வெள்ளிக்கிழமை பூஜை இவ்வளவு அழகாக இருக்கா, இதுபோல் நம்ம வீட்டையும் பூஜை அறையில் நாம் செய்ய முடியலையே அப்படின்னு நினைத்தா கூட அது அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. முடிந்தவரை நாம் சொன்னபடி 3 விஷயங்களையும் தவிர்த்து கொண்டாலே போதும், நம்ம வீட்டு பூஜை புனஸ்காரங்கள் எப்போதும் தடைபடாது அப்படின்னு சொல்லலாம். இறைவனுடைய வழிபாட்டு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும், நமக்கு நடக்கக்கூடிய நல்லவை அனைத்தும் தடங்கள் இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் பழைய சுவாமி விக்கிரகங்கள், எந்திரங்கள், பூஜை பொருட்கள் இதெல்லாம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா தெரியாமல் கூட இதை மட்டும் செய்யவே கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம பரம்பரையில் சில முக்கிய பொருட்களை பயன்படுத்தி வந்திருப்பாங்க, அதை நம்ம அடுத்தடுத்த சந்ததிக்கிட்ட பராமரித்து வருவாங்க. அந்த வரிசையில் பழைய சுவாமி விக்கிரகங்கள், எந்திரங்கள், பூஜை பொருட்களும் அடங்கும். இந்த பொருட்களை ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் பராமரிக்க முடியல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே பரம்பரை சொத்துக்களில் அவர்களுடைய சந்ததியினருக்கும் பங்கு இருக்கும். அதே போல் அவர்களுடைய பூஜை சார்ந்த பொருட்களும் அவர்களுடைய சந்ததியினருக்கு மட்டுமே பராமரித்து வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மற்றவங்க, இரத்த சம்பந்தம் இல்லாதவங்க பராமரிப்பது அப்படிங்கிறது நல்லது கிடையாதான். இதனால் தெய்வ குற்றமும் தோஷமும் கூட ஏற்படலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது. மேலும் நாம் நம்மளுடைய வீட்டில் பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய தெய்வ விக்கிரகங்கள் மிகவும் அனுஷ்டானமாக பார்த்து கொள்ளணும். ஒரு அளவிற்கு மேலே தெய்வ விக்கிரகங்கள் வாங்கக்கூடாது அப்படிங்கிற நியதியும் உண்டு. சிறிய அளவிலான விக்கிரகங்களை வைத்திருப்பது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நாம் பெரிய அளவிலான விக்கிரகங்களை வைத்திருக்கும் போது கட்டாயமாக அதற்குரிய பூஜை முறைகளை செய்தே ஆகணும். மேலும் தெய்வ விக்கிரகங்களை தூசி படிய விட்டு அபிஷேகங்கள் செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் கண்டிப்பாக தரித்திரம் உண்டாகுமா, லக்ஷ்மி கடாச்சம் போய்விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே தெய்வ விக்கிரகங்களை வைத்திருக்கிறவங்க அதனை ஆசார அனுஷ்டானத்தோடு வைத்திருக்கணும். இத்தகைய தெய்வ விக்கிரகங்களை நம்மளுடைய சந்ததியினரால் பராமரிக்க முடியல அப்படின்னா அவற்றை கோவில்களுக்கு தானமாக கொடுத்து விடலாம், அல்லது கோவில் மடங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். இவற்றில் எதுவுமே செய்யாவிட்டாலும் கடலில் கூட போடலாம். இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய அத்தனை உயிர்களும் இறுதியாக சேரக்கூடிய இடமாக கடல் சொல்லுவாங்க. மேலும் அந்த சமுத்திரத்தில் போட்டுவிட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தெய்வ எந்திரங்களை வீட்டில் வைத்து பூஜை செய்கிறவங்க அதை தொடர்ந்து செய்து வரணும். மேலும் அப்படியே விட்டுவிட்டால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் நம்ம சந்ததிக்கு தாக்கும் அப்படின்னும், விளைவுகளையும் நம்ம சந்திக்கணும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் தெய்வ எந்திரங்கள் நல்ல அதிர்வலைகளை உண்டு பண்ணக்கூடியது. அவற்றை பராமரிக்க முடியாதவங்க கடலில் போடுவது சால சிறந்தது என சொல்லலாம். இல்லாவிட்டால் அருகில் இருக்கக்கூடிய கோவில்களில் வைக்கலாம். பழைய உடைந்த சுவாமி படங்களையும் இவ்வாறு கோவில்களில் வைத்து விடுவது சிறந்தது. பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் உடைந்திருந்தாலோ சேதமடைந்திருந்தாலோ அதை நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நாம் அதனை கொண்டு போய் கோவில்களில் வைத்து விடுவது ரொம்ப நல்லது. மேலும் பூஜை பொருட்களில் நிறைய விஷயங்களை நாம் பயன்படுத்தியிருப்போம். அதாவது சால கிராமம், கோமதி சக்கரம், பானலிங்கம், ஸ்ரீசக்கரம், வளப்புரி சங்கு, மகாமேரு போன்ற பொருட்களை எப்பொழுதுமே பயன்படுத்தாமல் அப்படியே போட்டு வைத்திருப்பது மிகவும் தவறு. இந்த பொருட்களை அடிக்கடி பயன்படுத்துவது மிகவும் நல்ல பலன் கொடுக்கும். அப்படி நம்மளால் பராமரிக்க முடியாத பட்சத்தில் அவற்றை கோவில்களிலோ அல்லது கடல்களிலோ சேர்த்து விடுவது நல்ல பலன் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் அவற்றை விடுத்து இரத்த சம்பந்தமில்லாத மற்றவங்களுக்கு தானம் கொடுப்பது அல்லது அனாவசியமாக பரன் மேலே போட்டு வைக்கிறதெல்லாம் செய்யவே கூடாது. இப்படி செய்யும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் தரித்திரம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம பூஜை அறையில் நம்ம மேற்கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்போதுமே கட்டாயமாக தீர்த்தம் வச்சுருக்கணும். பிரசாதமாக கண்டிப்பாக ஏதாவது ஒன்று படைக்கணும். இவை ரெண்டுமே இல்லாமல் பூஜை செய்வது ஒரு பலனும் கிடையாது. நம்மளால் முடிந்தது எதுவாக இருந்தாலும் வைக்கலாம், ஆனால் எதுவுமே வைக்காமல் பூஜை செய்வது அதை நம்ம தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவனை பூஜிக்க போது நம்ம மனம் ஒன்றுபடணும், இறைவனை முழுமையாக உணரணும். அவசர அவசரமாக கடமையே அப்படின்னு பூஜை செய்கிறது மிக மிக தவறு அப்படின்னு சொல்லலாம். அப்படி நேரம் இல்லை அப்படின்னா நாம் பூஜை செய்வதை இன்னொரு நாளைக்கு தள்ளி வைத்து செய்வது கூட சிறந்த பலன்தான். ஆனால் அந்த பூஜையில் ஒரு மனதில்லாமல் செய்யக்கூடாது. நம்மையும் நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல சக்திகளும் இருக்கும். அதாவது நல்ல சக்தியும் இருக்கும், தீய சக்திகளும் இருக்கும். இரண்டுமே இருப்பது தான் இந்த பிரபஞ்சம். ரெண்டில் எது நம்ம தேடி வர வேண்டும் அப்படிங்கிறது நாம் இது போன்ற முறைகளை கடைபிடிக்கிறதாலேயே நம்மை வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் காரணமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னா அது பூஜை அறை தான். அதனால் இந்த பூஜை அறையை எப்போதுமே அந்த இறைவனுக்கு உரியதாக வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வழிபாடுகள் முழுமையடையும், இறைவனுடைய முழுமையான அருளை பெறலாம் என சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டு பூஜை அறையை நம்ம எப்படியெல்லாம் வச்சுருக்கணும், மேலும் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, இது போன்ற மிகவும் பயனுள்ள தகவல்களை தான் தெரிஞ்சுக்கிட்டோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.